ரஜோஜுஷே ஜன்மனி சத்வத்தையே ஸ்தித்தௌ பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஷே அஜாய ஹேதவே த்ரெய்மயாய திரிகுணாத்மனே நமஹா ஸோ போன கிளாஸில் வந்து நம்ம இந்த ராஜகுலத்தை பற்றி தான் படு படிச்சுட்டுருக்கோம் ராஜகுலங்கிறது அந்த பேலஸ் பிராசாதம் அதை பற்றி படிச்சுட்டுருக்கோம் அதில் அந்த இதோட இருக்கணும் இல்லையா தோரணஸ்தம்ப நிஷண்ணை துவாரபாலை அனுச்சித துவாரம் துவாரதேசம் சரியா

கனக சிருங்கலா ஜாலகா ஜாலகேன இவ உபரி விஸ்தீர்ணேன விராஜமானம் ராஜகுலம் அந்த அந்த சந்திராபீடனானவன் போய் அடைந்தான் அப்படின்னு அந்த ராஜகுலம் விவேஷ சந்திராபீடா அப்படி போய் சேரும் சரியா ஸோ வந்து இப்போ வந்து என்ன இதில் என்ன சொல்றார் அப்படின்னா இங்க வந்து அந்த ராஜபவனத்தில் அந்த கைலாசத்தினுடைய கைலாச மலைக்கு வந்து என்ன ஒரு அழகோ அந்த அழக வந்து திரஸ்காரம் பண்ணுற அளவுக்கு ஒரு 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 என்ன சொல்றது ஒரு ஹைட் இருக்கு அதுக்கு அப்புறம் அது வந்து ஆகாசத்தை தொடர அளவுக்கு அவ்வளோ பெருசாகவும் இருக்குது அவ்வளோ நீண்டு இருக்குது அதுக்கப்புறம் அதில் வந்து நல்ல சுதா அவதாத்தை சுதாங்கிறது உங்களுக்கு சுண்ணாம்பு அதனால் ரொம்ப சுபமாக இருக்கின்ற அந்த பெரிய பெரிய பிராசாதங்கள் அதில் வந்து பல பல தரப்பு ரூம்ஸு அதில் வந்து இது வந்து அது பின்ன புறா கூண்டுகள் இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களோடு இருக்கின்ற அந்த பிராசாதைகி விராஜமானம் அந்த பிராசாதங்களோடு அழகாக காணப்படுகின்ற அந்த ராஜகுலம் விவேஷன் அங்கே போய் சேர்றது ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா அநேக சஞ்சவன சந்திரசாலா விடங்க வேதிகா சங்கட சிகரகி அநேக நிறைய யானி சஞ்சவனானி அப்படின்னா சதுஷாலானி சதுஷாலானினா எதிரும் புதிரும்மாக இருக்கின்ற அறைகள் ரூம்ஸு அப்புறம் சந்திரசாலாகனால் மேலே இருக்கின்ற உபரி உபரிவர்த்தி வ பாக அதுக்கப்புறம் விடங்காகிறது கபோத்த பாலிக்காக அந்த புறாக்கள் இருக்கின்ற இடங்கள் அதுக்கப்புறம் வேதிக்காகனா உட்கார்ற ஸ்லாப் மாதிரி தின்ன மாதிரி அதுக்கப்புறம் வேதிக்காக தாவி சங்கட்டானி அப்படின்னா அவைகளினால் பரப்பப்பட்ட அந்த சிகரகி அந்த உன்னத தேசாகா அதுக்கப்புறம் மேலம் எப்படி இருக்கு அப்படின்னா இது எல்லாமே அந்த மகா மகாபிராசாதைகிக்கு போகிறது அந்த பெரிய கைகளுக்கு போகிறது அப்படி சிகரைகி அப்புறம் கஷைகி அப்படின்னா ஆகா ஆகாயத்தை தொடர அளவுக்கு பெருசாக இருக்கிற ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் அபஹசித கைலாச ஷைல ஷோபைகி அபஹசித்தம் அப்படின்னாலே உபஹாச விஷயீகிருத்தம் எது திரஸ்கிருத்தம் அப்படினா அந்த கைலாச மலைக்கு என்ன ஒரு சோபா என்ன ஒரு பிரபை என்ன ஒரு அழகு இருக்கோ அதையே திரஸ்காரம் பண்றது போல இருக்கின்றவைகளும் அதுக்கப்புறம் அமல சுதா அவதா ரொம்ப அமலா ரொம்ப உஜ்வலமாக நிர்மலமாக இருக்கின்ற சுதா சுதாங்கிறது ஜென்ரலி அமிர்தம் இங்க வந்து சுண்ணாம்புங்கிற ஒரு திரவிய விசேஷம் அது அவைகளினால் அவதா தைகி அப்படின்னா சுபமாக இருக்கின்றவைகளான சா சப்ரால சப்ராலேய சைலமிவ சைலம் இவ மகா பிராச பிராசாதைகி அதுக்கப்புறம் என்ன அவைகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ச பிராலேய சைலம் அப்படின்னா ஹிமாலய பர்வத்தத்துக்கு பர்வத்தேன சகிதம் அது அதோடு இருக்கின்ற மாதிரி இருக்கின்ற பெரிய மாளிகையோடு விளங்குகின்ற அந்த மகா பிராசாதைஹி விராஜமானம் அப்படிப்பட்ட பெரிய பெரிய மாளிகைகளினால் அழகாக காணப்படுகின்ற அந்த ராஜபவனத்தை இவன் விவேஷ சரியாருக்கா அதுக்கப்புறம் அனேக வாத்தாயன விவர வினிர்கத யுவதி பூஷன கிரண சஹசிரதையா கனக ஸ்ருங்கலா ஜாலகேன இவ உபரி விஸ்தீர்ணேன விராஜமானம் அநேக வாத்தாயனம் அப்படின்னா பலவிதமான ஜன்னல்கள் ஜன்னல்களினுடைய விவரம்னா ஓட்டை அந்த ஓட்டையிலேருந்து வினிர்கதம் வெளிகிளம்பிய யுவதி பூஷணம் யுவதிகளுடைய ஆபரணங்கள் அந்த ஆபரணங்களினுடைய கிரணங்கள் அந்த கிரணங்களுடைய ஆயிரம் அவைகளினால் அந்த அதாவது அங்கே நிறைய யுவதிகள் உட்கார்ந்துட்டுருக்கா அவன் நிறைய ஆபூஷணம் போட்டுருக்கா அவளுடைய ஆபூஷணத்தினுடைய அந்த கிரணம் இருக்கே அந்த ஜுவல்ஸோட கிரணங்கள் வந்து என்ன ஆறுது அப்படின்னா அங்க இருக்கிற ஜன்னல்லேந்து ஜன்னலுக்கு நடுவுல இருக்கின்ற அந்த சித்திரங்கள் அந்த விவரங்கள் அந்த ஓட்டைகள் அந்த இடைவெளிகள் அதிலிருந்து வினிர்கதம் வெளிவரது அந்த பூஷணங்களினுடைய கிரணங்களுடைய ஒரு ஆயிரம் கிரணங்கள் அதனால அது அப்படியே பரப்பப்பட்டிருக்கு அந்த பூஷணங்களுடைய கிரணங்கள்னால அதுக்கப்புறம் அது அந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த இடம் எப்படி காட்சி அளிக்கிறதுனா கனக கணக்க ஜாலகேன இவ உபரி விஸ்தீர்ணேன ஆசுஃப் என்னன்னா தங்கத்தால ஆக்கப்பட்ட ஒரு ஜாலகம் ஜாலகம்னா ஒரு நெட்டு தங்கத்தினால ஆக்கப்பட்ட ஒரு ஜாலகத்தை அப்படியே அங்க மேல வந்து யாரோ பிரிச்சு போட்டிருக்க மாதிரி இருக்கான் அந்த பிரிச்சு போட்டிருக்கிறதுனால அந்த தங்கத்தினுடைய அந்த கிரணங்கள் ஆயிரம் கிரணங்கள் இந்த ஜன்னலனுடைய ஓட்டை வழியா வெளில வருது புரியுறதா சோ ஆசிஃப் அந்த மாதிரி போட்டிருக்க மாதிரி இருக்கான் அங்க வந்து யுவதிகளுடைய தான் அந்த கிரணங்கள் வருது ஆனா அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா தங்கத்தினால் ஆக்கப்பட்ட ஸ்ருங்கலா அந்த இது நெட்டு இல்லைன்னா சங்கிலி அந்த அந்த சங்கிலி தங்கத்தினால் செய்யப்பட்ட சங்கிலியினுடைய ஒரு நெட்டு அதை விரிச்சி போட்ட மாதிரி இருக்கு அது அப்படி விஸ்தீர்ணேன விராஜமானம் இவ்வாறு தங்கச்சங்கிலியால் விஸ்தாரிக்கப்பட்ட ஆர் ஸ்ப்ரெட் செய்யப்பட்ட அந்த இடமானது அழகாக இருக்கு அப்படி இருக்கின்ற ராஜகுலம் விவேஷ் சரியா இருக்கா

அந் சர்ப்பகுலங்களால் ரொப்பப்பட்ட பாதாளத்தினுடைய அந்த குகைக்கு சமானமாக அத்தியந்தம் மிகவும் பயங்கரமாகவும் பலவித மிகவும் பயங்கரமானதும் பலவிதமான அஸ்திரங்களால் ரொப்பப்பட்ட ஒரு ஆயுதசாலா உபேதம் அந்த ராஜகுலம் இருக்கு அப்படிப்பட்ட ராஜகுலத்தை சந்திராபீடா விவேஷ சரியா ஸோ அந்தர்கத ஆயுத நிவகாபிகி அந்தர்கத ஆயுத ஆயுத அந்தர்கதா அப்படின்னா உள்ளிருக்கின்ற ஆயுதானாம் ஆயுதங்களினுடைய சமூகம் அ அது எங்க இருக்கோ எது எதுல இருக்கு அப்படின்னா அந்த ஆயுத பிகிக்கு போறது எல்லாமே மேலும் அந்த ஆயுதசாலா எங்க இருக்கு அப்படின்னா ஆஷீவிஷ விஷ குல ஆசீவிஷ குலசங்குலாபிகி ஆசீவிஷம்ங்கிறது சர்ப்பங்கள் அந்த சர்ப்பங்களினுடைய குலம் அந்த குலத்தினால் வியாப்தமாக இருக்கின்ற இருக்கின்றவைகளான அந்த பாதாள லோகம் பாதாள குஹாபிகி இவ அந்த பாதாள லோகம் எப்படி இருக்குமோ எப்படிப்பட்ட பாதாள லோகம் அப்படின்னா குல குலசங்குலாபிகி பாதாள குஹாபிகி ரொம்ப இந்த சர்ப்பங்களினுடைய குலத்தினுட குலம் எங்க வந்து ரொம்ப இருக்குமோ எங்க நிறைய சர்ப்பங்கள் காணப்படுமோ அப்படி இருக்கின்ற அந்த பாதாளத்தினுடைய குகம் குஹா அந்த கேவ்ஸு அது போல இருக்கின்றவைகளுமாக அப்புறம் அது எப்படி இருக்குது அந்தர்கத ஆயுத நிவாபி நிவகாபிகி நிறைய அதில் வந்து ஆயுதங்கள் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற அதி கம்பீராபிகி ரொம்ப கம்பீரமான ஆயுத சாலாபிகி உபேதம் ஆயுத சாலைகளினால் ஆயுதங்களால் ரொப்பப்பட்ட ஒரு இடம் அத அதோடு இருக்கின்ற அந்த ராஜகுலம் விவேஷ சந்திராபீட சரியா அப்புறம் கேள்ブリங்கோ அபல அபலக அபல சரண இல்ல இல்லம்மா அபல ஆச்சரணாலப்தக மம்மா அபல அபல சரண அபல சரண ஆலப்தக ரச ரத்த منیஷகனை சிதோர நீலி நீலீன நீலீன சிகிகுல க்ருத கேகார கேகாரவ கிரீடா பர்வத்தகை பர்வத்தகை உபசோபிதம் மேலும் என்ன அப்படின்னா அபலா சரண அலத்தக ரச மணி சகலைஹி அபலா அப்படின்னா ஸ்திரீகள் அதாவது அந்த கிரீடா பர்வத்தைஹி உபசோபிதம் ராஜகுலம் சந்திரா பீடா விவேஷ அதாவது அங்கே வந்து கிரீடா பர்வத்தம் அப்படின்னா விளையாடுறதுக்கோசரம் அரை அமைக்கப்பட்ட பர்வத்தங்கள் அப்படின்னா கிருத்திரிமமாக கிரியேட் பண்ணுது ஆர்டிபிஷியலா உண்ட உற்பத்தி செய்யப்பட்ட பர்வத்தங்கள் அவைகளினால் உபசோபிதம் ரொம்ப சோபாயமானம் அவைகளினால் ரொம்ப அழகாக காணப்படுகின்ற அந்த ராஜகுலத்தை பீடகா விவேஷ மேலும் அங்கே என்ன இருக்குது அந்த கிரீடா பர்வத்தங்கள் எப்படி ஆறுது அப்படின்னா அபலைகளினுடைய சரணம் கால்களில் போட்டுன்னு அந்த இதுக்கு சமானமாக அலத்தக ரச அதாவது அவ அவ வந்து அந்த அவ காலில் போட்டுருக்கிற அந்த அல்டா அது வந்து என்னென்னா அது வந்து அந்த காலில் போட்டுருக்க அல்ட்டாங்கிறது சகலம் அப்படின்னா ஒரு பார்ட் ஆஃப் த கேவில் வந்து அது படுறது படுறதுனால அந்த சிகரத்தில் அந்த அந்த பார்ட்டில் படுறதுனால அதை எப்படி காட்சி அளிக்கிறதுனா அந்த இடம் வந்து பத்மராகமணியினால் ஆக்கப்பட்ட ஒரு துண்டு போல் காண காட்சி தான் புரியதா அபலா சரண அலக்தக ரசிஷகலைஹி அபலானா ஸ்ரீகள் அந்த ஸ்திரீகளினுடைய சரணம் அந்த சரணத்துல போ கால்ல போட்டு அலக்தக ரசம் அல்டா அந்த அலக்தகரசத்தினுடைய ஒரு ரக்த வர்ணம் ரெட்டு கலர் அந்த அந்த ரெட்டு கலர் வந்து எப்படின்னா அந்த அலக்தக ரசத்தினுடைய கலர் என்ன ஆறுது அப்படின்னா அந்த அதுக்கு சமானமாக இருக்கின்ற அந்த பத்மராதமணியை போல் அங்கே வந்து காட்சி அளிக்கிறதாம் ரத்தமணி சகலைஹி கிரீடா பர்வத்தைகி உபசோபிதம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா சிகர நிலீன சிகி குல கிருத கேக்காரவ கலகலைஹி சிகரம் அப்படின்னா சிகரம் ஒரு சிகரத்தில் ஒரு ஹில்லு ஒரு உச்சியில் அதில் நிலீனம் இருக்கின்ற ஷிகி குலம் அப்படின்னா மயூரத்தினுடைய கூட்டம் அந்த மயூர குலத்தினுடைய கிரு மயூர குலத்தினால் கிருதம் செய்யப்பட்ட கேக்காரவம்னா அதனுடைய அந்த சவுண்டு மயில் கொடுக்குற அந்த கேக்காரவ ரவம்னா துவனி சப்தம் நடத்தும் சவுண்டு நடத்தோம் அந்த கேக்காரவ கலகலைகி அந்த கலகல சப்தத்தினால் ரொம் நிற ரொப்பப்பட்ட அந்த கிரீடா பர்வத்தை ऊपर जो वितम् राजकुलम् चंद्रापीड़ा हाति मेला उज्ज्वल वर्ण कंबल अवगुंतित कनक पर्याना भी पर्याना भी। प्रलंब चामर कलाप चुंबित चल कर्णपल्लवा भी खुले युवती इव ऊपर शिक्षा विनय निब्रत निब्रता மேலும் என்ன அப்படின்னா அங்க வந்து சிக்ஷை மற்றும் மற்றும் வினயம் இதோட இருக்கின்ற ஒரு குல ஸ்திரீகளுக்கு சமானமாக ரொம்ப சாந்த சுவாவத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு யாமம் ஒரு ஒரு பிரகரத்திலையும் சேஞ்ச் ஆகின்ற மாறுகின்ற அந்த அந்த க கரேணுகா அப்படிங்கிறது அந்த ஸ்திரீயான அவைகளால் ரொப்பப்பட்ட அந்த கக்ஷாந்தரம் இன்னொரு இடம் அந்த அந்த ராஜகுலத்தில் அந்த அந்த அசூன்யம் கக்ஷா அக்ஷு அசூன்ய கக்ஷாந்தரம் சூன்யம்னா எம்டி நடத்தும் அசூன்யம்னா பூரித்தம் நடத்தும் ஃபில் பண்ணப்பட்ட கக்ஷாந்தரம் எதால் அப்படின்னா யாம குலயுவூடசிஷாவினயா யாமகரேணு அசூன்யக்சாந்தரம் குலயுவீ இவ குலஸ்ரீகள்போல குலஸ்திரீகள் எப்படி அப்படின்னா அவ வந்து உபாரூட உபாரூடசிஷாவினயிருத்தாபி குலயுவதி இவ ஆதிகம் உபாரூடம்னா ஞானம் சிக்ஷா வினயம் பணிவு அதோடு இருக்கின்ற அந்த குல யுவதீபிகி இவ அந்த குலஸ்திரீகள் எப்படி வந்து அதிகத்தை ஞானம் அதிகத்தை வினயம் எல்லாத்தோடு இருக்காளோ ரொம்ப சாந்த ஸ்வபாவத்தோடு இருக்கின்றாளோ அதுபோல யாமகரேணு காவி இந்தந்த யாமத்தில் இந்தந்த யானைகள் வரும் அப்படின்னு அந்தந்த யானைகளுக்கு அங்கே அலங்காரம் பண்ணி நிற்கிறது நிற்க வைக்கிறதுங்கிறது இது முன்னாடி அந்த இதுலேயே பார்த்தோம் அந்த போன பேஜிலே பார்த்தோம் அந்த ஹஸ்திகள் வந்து எப்படி வந்து அந்தந்த பிரகரத்தில் ஒவ்வொரு யானை வந்து நிக்கிறதுன்னு அதே மாதிரி இங்கே ஸ்திரீ யானைகளும் இந்த மாதிரி யாம கரேணுகா பிகி அசூன்ய கட்சாந்திரம் ரொப்பப்பட்ட அந்த இடம் சரியா அதுக்கப்புறம் மேலும் அவைகள் எப்படி இருக்கு அந்த கரேணுகா அப்படின்னா உஜ்வல வர்ண கம்பல அவகுண்டித்த கனக உஜ்வல வர்ணம் அப்படின்னா வெண்மையான வர்ணம் ஒயிட் கலர் ஆத் வெள்ளையாக இருக்கின்ற வெள்ளவர்ணத்தோடு இருக்கின்ற கம்பளம் அந்த கம்பளி அது அது மூலமா அந்த கம்பள கம்பளத்தை வச்சுண்டு அவகுண்டித்தம் அப்படின்னா ஆச்சாதித்தம்னு அர்த்தம் போர்த்து விடப்பட்ட மேலே போடப்பட்ட கணக்க பரியாணா பரியாணம்ங்கிறது இந்த சாடல்னு சொல்வாங்க இல்லையா குதிரை மேலே போட்டு அதுக்கு தான் பரியாணம்னு பேர் அது வந்து கணக்கத்தினால தங்கத்தினால ஆக்கப்பட்ட அந்த சாடல் அந்த யானை மேலே போடுற ஒரு பலகை மாதிரி ஒரு இது மாதிரி அதுக்கு மேலே வெண்மையா வெண்மை வர்ணத்தோடு இருக்கின்ற இந்த கம்பளமானது போடப்பட்டது அந்த மாதிரி வெண்மை கம்பளையினால் மூடப்பட்ட அந்த தங்க பரியானா பிகி சாடலோடு இருக்கின்ற பிகி அசூன்ய கக்ஷாந்தரம் சரியா இருக்கா அதுக்கப்புறம் பிரலம்ப சாமர கலாப சும்பித சல கர்ண பல்லவாபி அப்புறம் பிரலம்ப சாமரம் அதாவது அங்க வந்து ரொம்ப தீர்க்கமாக இருக்கின்ற யானி சாமராணி சாமரங்கள் அவைகளினுடைய கலாபகி அந்த கூட்டங்களினால் சும்பிதாக தொடப்பட்ட கர் கர்ண பல்லவத்தோடு இருக்கின்ற யானைகள் அங்கு வீசப்பட்ட சாமரங்கள் அந்த சாமரங்கள் நீண்டு இருக்கு அந்த சாமரங்களினுடைய கூட்டங்களினால் சும்பனம் செய்யப்பட்ட சலகர்ண பல்லவா அப்படின்னா ஆடுகின்ற பல்லவங்கள் ஆடுகின்ற கர்ணங்கள் காதுகளோடு இருக்கின்ற அந்த கரேணு காபிகி அசூன்யம் கட்சாந்தரம் சரியா இருக்கா சரியா இருக்கா வெங்கடேஷ் மாமா அதுக்கப்புறம்

ஓகேவா கஜபந்தன ஸ்தம்பத்துக்கு தான் ஆலான ஸ்தம்பம்னு பேர் அங்கே தத்திர நிஷன்னேன அந்த ஆலான ஸ்தம்பத்தில் இருக்கின்ற எது இது அப்படின்னா கந்த மாதன நாம்னா கந்த ஹஸ்தீனா சனாதீகிருத்த ஏகதேசம் அப்படின்னு அடுத்த பேஜில் போய் அன்வயமாருது கதமாதம்னு பெயர் உள்ள ஒரு கந்த ஹஸ்தியினால் சனாத்தீகிருத்தம் அந்த ச சனாத்தீகிருத்த ஏகதேசம் சனாத்தீகிருத்த ஏகதேசம் அப்படின்னா இப்படிப்பட்ட அந்த கந்த மாதம்னு பெயருள்ள ஒரு யானையினால் அந்த 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 வந்து அந்த அந்த ராஜகுலமானது அப்படிப்பட்ட ஒரு யானை கட்டி போட்டு வைக்கப்பட்ட ராஜகுலம் அதை இந்த சந்திராபீடகா விவேஷ இப்போ வந்து இதில் வந்து இந்த கந்த மாதன நாம்னா கந்த ஹஸ்தினா அப்படிங்கிற அந்த திருத்தியா விபக்திக்கு எல்லாமே இந்த திருத்தியா விபக்தியில் வர எல்லாம் அதுக்கு போகிறது சரியா ஸோ ஆலான ஸ்தம்ப நிஷன்னேன கந்த கந்த மாதன நாம்னா கந்தஹஸ்தினா சனாத்தீகிருத ஏகதேசம் ராஜகுலம் சந்திராபீட விவேஷ மேலும் அது என்ன அப்படின்னா நவஜலதர கோஷ கம்பீரம் நவஜலதரம் நவஜலதரம்ங்கிறது புதுசாக இருக்கின்ற அந்த கிளம்பிய அந்த மேகக்கூட்டம் அந்த மேகக்கூட்டங்களினுடைய ஒரு கோஷம் சப்தம் கர்ஜன ரவம் அதுபோல கம்பீரமாக இருக்கின்ற அதுக்கப்புறம் அனுகத வீணா வேணு அனுகத வீணா வேணு ரவ ரம்யம் அப்படிங்கிறது அந்த பின்தொடரப்பட்ட அந்த வீணாவினுடைய நாதம் வேணுவினுடைய ரவம்ங்கிறது சப்தம் அந்த சவுண்டு அந்த அதோட ஒரு ரம்யத்தையும் அதுக்கப்புறம் படிங்கமாமா அந்த ஆஸ்பாலித கர்கரிக்கா கர்கரிக்காங்கிறது ஒரு 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 விதமான வாத்திய விசேஷம் அதனுடைய சப்தத்தையும் இடைவிடாமல் வருகின்ற சங்கீதகம் அப்படின்னாலே நாட்டியம் கானம் எல்லாமே கீதம் எல்லாமே நிறைய அந்த மிருதங்க துவனியை அதுக்கப்புறம் இது எல்லாம் அந்த வந்து என்ன பண்றது இந்த யானை அந்த ஆலான இருக்கின்றது அந்த யானை ஆலான ஆலானஸ்தம்பத்துல கட்டப்பட்ட அந்த கந்தஹஸ்தினா இருக்கின்ற அந்த ராஜா பிராசாதம் மாளிகை அந்த அது வந்து என்ன பண்றதுன்னா ஆக்கரணயதா அந்த கந்தஹஸ்தினா ஆக்கரணயதா அந்த கஜமானது இந்த சப்தங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த கஜத்தினால் அப்படின்னு வரும் என்னென்ன எதை இதை இருக்கு அப்படின்னா நவசலத கோஷ கம்பீரம் அந்த இது வந்து அது போல கம்பீரமாக இருக்கின்ற கோஷத்தையும் அப்புறம் அனுகத வீணாரவம் அதுக்கப்புறம் அந்த கர்கரிகா கர்கரம் சங்கீத துவனி அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுறதா அப்படின்னா ஆமீலித லோச்சன த்ரிபாகேன அப்படின்னா தான் வந்து தன்னுடைய லோச்சனத்தை வந்து மூடிக்கிறது தான் ஆனால் அது கம்ப்ளீட்டாக மூடிடல அப்படியே வந்து அறக்கண்ணு திறந்து வச்சுட்டு இருக்கான் திரிபாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஒன் தேர்டுன்னு சொல்லலாம் அது வந்து தன்னுடைய கண்ணை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக மூடிடுச்சுன்னா தூங்கின மாதிரி ஆகிடும் தூங்காமல் கொஞ்சம் கண்ணை வந்து திறந்து வச்சிருக்கலாம் அந்த யானை எவ்வளவு அப்சர்வ் பண்ணியிருக்கார் பாருங்க தன்னுடைய கண்களை கொஞ்சம் அந்த எட்ஜில திறந்து வச்சுட்டு இருக்கு ஏன்னா அப்பதான் இது வந்து இந்த துவனியெல்லாம் கேட்கும் அதுக்கப்புறம் வாமதன கோட்டி நிஷன்ன ஹஸ்தேன வாமதனம் அப்படிங்கிறது தன்னுடைய லெப்ட் சைடு இருக்கின்ற அந்த டஸ்கு அதனுடைய கோட்டி அதனுடைய அக்ரபாகத்தில் நிஷன்னம் வைக்கப்பட்ட அதனுடைய ஹஸ்தேன அப்படிங்கிறது அதனுடைய தும்பிக்கை அந்த தும்பிக்கையை எடுத்து அழகாக அந்த லெஃப்ட் டஸ்கில் போட்டுக்கிறதாம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க அங்கே நிற்கிறது யானை அது வந்து இந்த துனியை கேட்டுன்ட்டுருக்கு ஆக்கரணையதா கண்ணை வந்து இப்படி ஃபுல்லாக மூடிக்கலை ஒரு ஓரம் திறந்துருக்கு அதுக்கு ஓரம் திறந்து இருந்துட்டு அந்த யானை வந்து அந்த துணியை கேட்டுன்ருக்கு தன்னுடைய தும்பிக்கை அழகாக எடுத்து அந்த டஸ்கோட லெஃப்ட் சைடில் போட்டுடுறது சரியா அப்படி இருக்கின்ற நிச்சல நிச்சல கர்ணத்தாலேன அசையாமல் தன்னுடைய காதுகளை காதுகளோட கேட்டுண்டு கர்ணத்தாலேன ஆக்கரணையதா காதுகளினால் அவைகள் வந்து கேட்டுக்கொண்டு

சலீலம் ஒரு சவிலாசேன என்ன பண்றது அப்படின்னா அந்த யானைக்கு மேல என்ன போட்டிருக்கா அப்படின்னா ஒரு ஒரு வந்து ஒரு வர்ண கம்பளம் பலவிதமான வர்ண வர்ணங்களோடு இருக்கின்ற ஒரு கம்பளத்தை வந்து போட்டிருக்கா அந்த வர்ணமா பலவிதமான வர்ணங்களோடு இருக்கிற அந்த கம்பளம் வந்து ரெண்டு சைடும் தொங்கிட்டு இருக்கான் அவ்வளோ பெரிய கம்பளம் அது அது ரெண்டு சைடும் தொங்கிட்டு இருக்கும்போது இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா இதுக்கு வந்து விசித்திரமான ரெண்டு அதாவது எப்படி வந்து விந்திய மலைகளை விந்திய மலைகளை போல இருக்கான் விந்திய மலைகள் எப்படி இருக்கு அப்படின்னா அவைகளுக்கு எப்படி வந்து அந்த ரக்க இருந்ததோ பட்சம் இருந்ததோ அதுபோல இந்த யானை மேலே இந்த விசித்திரமான பலவிதமான கலரோடு இருக்கின்ற அந்த கம்பளத்தை போட்டுறதுனால போட்டுருந்ததுனால அது ரெண்டு சைடும் அதுக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரி இருக்கான் ஏன்னா புட்டம் போல் இருக்கான் ரக்க போல் இருக்கான் அதனால் அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா பலவிதமான தாதுபிகி பலவிதமான இதனால அதாவது கலரோடு இருக்கின்ற பொடிகளோடு இருக்கின்ற இருக்கின்ற ரக்கைகளோடு இருக்கின்ற ஒரு விந்திய பருவத்தம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காட்சி அழிச்சுதான் புரியுறதா இருக்கல இருக்குல்ல வரணும் உபய பார்ஷ்வ அவலம்பி உபய பார்ஷ்வம் அப்படின்னா ரெண்டு சைடும் தொங்குகின்ற அவலம்பி தொங்கி கொண்டிருக்கின்ற வர்ண கம்பளத்தையா பலவிதமான விசித்திர பிருஷ்டாக அதாவது பலவிதமான கலரோட இருக்கின்ற ஆவிஷ்க விந்திய கிரினா இவ பலவிதமான வர்ண கம்பளத்தையா பலவிதமான கலரோடு இருக்கின்ற அதனால் எப்படி இருக்கான் அது பார்க்கறதுக்கு அப்படின்னா ஆவிஷ்கிருத விந்தியகிரினா இவ ஆவிஷ்கிருத தாத்து விரச்சித பக்ஷம்பூட்டையனை ஆவிஷ்கிருதம் பிரதர்ஷிதம் எது தாத்துபிகி பலவிதமான கலரோடு இருக்கின்ற விசித்திருத்தம் வித வர்ணாங்கிதம் பக்ஷம்பூட்டம் அந்த ரக்கைகளோடு இருக்கின்ற விந்தியகிரினா இவ விந்திய பருவத்த போல இந்த யானை வந்து காட்சி அடைச்சான் விந்திய பருவத்தை இவங்கிற இடத்துல உங்களுக்கு திரவிய உட்பிரா உம் அதான் மேலோரண ஆ கண்டித ஆதோரண ஆதோரணக அப்படிங்கிறது அந்த ஹஸ்தியை பார்த்துக்கிறவன் இல்லைன்னா அந்த ஹஸ்தி மேலே சவாரி சவாரி பண்றவன் அவனுடைய கீதம் அவனுடைய பாட்டு அந்த பாட்டிலிருந்து யக ஆனந்த என்ன ஒரு ஆனந்தமோ தேன கிருதம் அதனால் செய்யப்பட்ட மந்திரம் ஒரு கம் கம்பீரமான கண்ட கர்ஜனையோடு இருக்கின்ற கர்ஜனையை செய்கின்ற அந்த கந்தஹஸ்தினா சனாதி கிருத ஏகதேசம் சரியா ஸோ ஆதா ஆதோரக ஆதோரண அப்படின்னா ஹஸ்தி பக அது மேலே ஹஸ்தியை மேலே சவாரி செய்கிறவன் அவனை அவன்கிட்டேந்து அவனுடைய அந்த கீதம் அந்த கீதத்தினுடைய கீதத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு ஆனந்தம் அந்த ஆனந்தத்தினால் கிருதம் செய்யப்பட்ட ஒரு மந்திரகண்ட கர்ஜிதம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கம்பீரமான ஒரு கர்ஜனை கொடுக்கறதாம் அந்த கர்ஜனை வந்து எதுல இருந்து வருதான் அப்படின்னா அந்த இவன் இருக்காம் பாருங்க யானபாதன் அவனுடைய ஒரு சங்கீதத்தை கோட்டுட்டு இதுவும் வந்து தர்ஜிக்கிறதான் சரியா அதுக்கப்புறம் மத ஜல சபலம் சங்கூபி மத ஜல சபலம் மத ஜலத்தினால் சபலம் பலவிதமான வர்ணங்களோடு சங்கம்னா கபோல பிரதேசம் அந்த சங்க சங்க சோபித ஸ்ரவண புட்டேன மத ஜலம் ஒழுகிறது ஒழுகிறதுனால பலவிதமான வர்ணங்கள் காணப்படுறது பத பலவிதமான வர்ணங்களோடு இருக்கின்ற அதனுடைய சங்க கபோல பிரதேசத்தினால் சோபிதம் எது அப்படின்னா அதனுடைய கால்கள் காதுகள் அப்படிப்பட்ட காதுகளோட சிரவண புட்டேன இருக்கின்ற அந்த கந்தஹஸ்தினா சனாதீக ஏகதேசம் அம்புதக அம்புதம் அப்படின்னா அந்த பிரலயகால மேகத்துக்கு சம்வர்த்தக அம்புத அம்புதம்னு பேரு விருந்தம்னா கூட்டம் நடத்தும் அவைகள விடம்பகேன அவைகள அவைகள் போல இருக்கின்ற விடம்பகான ஃபாலோ பண்ணுறதுன்னு அர்த்தம் இங்கே வந்து அவைகளை போல காணப்படுகின்றன இந்த யானைகள் அந்த சம்வர்த்தக அம்புதக விருந்தம்ங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா ரஜினிகர பிம்ப சும்பி ரஜினீகரம்ங்கிறது உங்களுக்கு வந்து சந்திரன் அந்த சந்திரனுடைய பிம்பத்தை சும்பந்தி அதை சும்பனம் செய்கின்ற அந்த சம்வர்த்தக அம்புத விருந்தம் அந்த பிரளய காலத்து மேகத்தை பின்தொடர்வது போல அது போல அனுகரணம் பண்றது போல இருக்கின்ற வைகளான கஜஹஸ்தினா சனாத்திய கிருத ஏகதேசம் சரியா அதுக்கப்புறம் ஆமா ஆமா பிரளயகால மேகங்கள் வந்து எப்படி கருத்து இருக்குமோ அது போல கருப்பா இருக்கின்ற மேகங்கள் இவைகள் அந்த பிரளயகால மேகத்தை வந்து எது சும்பிக்கிறது அப்படின்னா இந்த ரஜினிகர பிம்ப சும்பி அந்த சந்திரனுடைய பிம்பத்தை சும்பனம் செய்கின்ற பிரலய கால மேகங்களை அணுகரோதி சரியா அவலம்பினா தான் இவ்வளோ அங்குஷேத முக்க முக்கம் கருணாவலம்பினா காஞ்சனமயேன ஸோ க காதலை வந்து வச்சின்ட்ருக்கு எதுனா இது தங்கமயமான ஒரு அங்குஷம் அந்த தங்கமயமான அங்குஷம் வந்து அந்த காதல இருக்கின்ற காரணத்தினால் கர்ணாவலம்பினா ஸ்ரவணம் காதல இருக்கின்ற வைகளமான காஞ்சனமயேன அந்த தங்கத்தினால் ஆன அங்குஷேன அங்குஷத்தினால் கிருதகரணபூரம் அதுக்கு வந்து காதில் வந்து அந்த இதை வச்சுருக்கான் அங்குஷத்தை தங்கத்தால் ஆன அங்குஷம் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா அதுக்கு காதில் வந்து ஏதோ ஒரு ஆபூஷணம் போட்ட மாதிரி இருக்கான் அப்படிப்பட்ட விகித ஸ்ரவணாபூஷணம் ஈவ முகம் காதுகளில் இந்த மாதிரி ஒரு ஆபரணங்களை போட்டு கொண்டு இருக்கின்ற காதுகளை போல் இருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு முகத்தை

அது வந்து மத மதஜலத்தினால ரொம்ப மலீனமாக ரொம்ப அழுக்காக ஆக்கப்பட்ட கண்டஸ்தலம் அதனுடைய கபோல பிரதேசங்கள் அதுக்கு இங்கேயும் அங்கேயுமாக சுற்றி இருக்கின்ற அந்த வண்டுகளினுடைய சமூகம் அதை வந்து ஒரு த்விதீய கருண சாமரத்துக்கு சமானமாக காட்சியளிக்கிறது தான் அந்த பௌரங்கள் அந்த பிரமரங்களினுடைய கூட்டம் அதோட அலங்கிரியமானேன அழகாக காணப்படுகின்ற அந்த கந்தஹஸ்தினா சனாத்தீகிருத்த ஏகதேசம் சரியா ஸோ மத ஜல மலினேன மதத்தினுடைய மதத்தினால் ஒழுகுகின்ற ஜலம் அந்த ஜலத்தினால் மலினமாக்கப்பட்ட கபோல தல தோலாயமானேன திவித்தியேன இவ கரண சாமரேன இன்னொரு சாமரம் போல் இருக்கின்ற மதுகர குலேன மதஜல மலினேன எது இருக்கு அப்படின்னா மதஜலத்தினால் மலினமாக இருக்கின்ற கபோலத்தல கபோலத்தலம் அந்த கபோலத்தலத்துல திவித்தீன கர்ணச்சாமரேன கர்ணசாமரேன குரகுலேன தோலாயமானேன இன்னொரு கர்ணச்சாமரம் போல காட்சியளிக்கின்ற அந்த வண்டுகுலனுடைய கூட்டங்களினால் அங்கு இங்க ஆடப்பட்டு கொண்டிருக்கின்றவைகளான அதனால் அலங்கரியமானேன அதனால் அலங்காரம் செய்யப்பட்டவைகள் போல காணப்படுகின்ற அந்த கந்தஹஸ்தினா சனாதி கிரத ஏகதேசம் சரியா அதுக்கப்புறம் அது எப்படி அது அந்த காது வந்து இந்த இது மாதிரி இருக்குங்கிற மாதிரி இன்னொரு இன்னொரு கருணச்சாமரம் போல இதை அவைகளுடைய காதுகளை தவிர இன்னொன்று வந்து அந்த அவைகளுடைய காதும் கருப்பு அந்த பிரம்மணங்களுடைய குலம் கூட்டமும் கருப்பு அவைகள் ஆடின் இருக்கிறதுனால இன்னொரு கருணச்சாமரம் போல தான் அந்த இன்னொரு கருணச்சாமரத்தோடு இருக்கின்ற அலங்கிரியமானேன கஜஹஸ்தேன கஜகந்தினா சரியா கந்தகஜேன சாரி அதுக்கப்புறம் அதனுடைய சரீரம் வந்து ரொம்ப பெருசா இருக்கின்ற காரணத்தினால் தயா பூர்வ காயசிய அதனுடைய அந்த பூர்வ காயமானது பூர்வம் காயசிய பூர்வ காய முன்னாடி பாகம் அது அது வந்து காயசிய வாமனதையாக அதனுடைய பின்பாகங்கிறது குட்டியாக இருக்குது அதனால் பாத்தாலாத்து இவ உஷ்டா பாதாத்து உத்ஷ்டா இவ ஏதோ ஒரு இப்போ வந்து அதாவது கஜாதய सर्वे अपि पशवः உத்தானசமய பிரதமம் பூர்வ கிஞ்சித் உத்தா ததனந்தரம் அபரகா அப்பறகாயம் உத்தாபயந்தி தேன பாத்தாலாத்து நிர்கமனம் பிரத்தியதே இது பாவக இது காமன்ட்ரியில் இருக்குது ஸோ வந்து எப்போவே வந்து கஜம் முதலிய பெரிய ஹியூஜாக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே பிருத்திவியிலேருந்து எழுந்துக்கும் பூமியிலேந்து எழுந்துக்கும் போது முதல்ல அதனுடைய பூர்வகாயம் முன்பாகம் முன் சரீரமானது எழுந்துன்றோம் பின்பாகங்கிறது அப்புறம் தான் எழுந்துக்கும் அதனால் இது வந்து கீழே ஏதோ ஒரு குழியிலேந்து மேலே எழுந்து வர மாதிரி இருக்கான்

நட்சத்திரமாலே ஆ ஸோ நிஷா நிஷா சமயேன இவ இரவு எப்படி வந்து பலவிதமான நக்ஷங் நக்ஷத்திரங்களுடைய மாலை வரிசை அதனால் காணப்படுமோ சந்திரனோடு சார்த சந்திர நக்ஷத்திர மாலேன சந்திரனோட இருக்கின்ற அந்த இரவானது நக்ஷத்திரமா சந்திரனோட நட்சத்திர மாலையோடு இருக்கின்ற அந்த இரவை போல இந்த யானைக்கும் என்ன அப்படின்னா இதனுடைய நெத்தியில் முத்துக்களால் ஆகப்பட்ட ஒரு நெக்லஸ் மாதிரி ஏதோ ஒரு அழகு இது பண்ணிட்டுருக்கா பண்ணியிருக்கா அதோடு திகழ்கின்ற கந்தஹஸ்தினா சரியா பரிஸ்புரந்தி அப்படிங்கிறது பிரகாஷத்தோடு இருக்கின்றவையான சந்திரா சந்திரா அர்த சந்திராகிருதி சகிதா நக்சத்திர மாலா அந்த அஸ்வினி பிரபிருத்தி சப்தவிம்சத்தி விம்சதி நக்சத்திர எஸ்மின் அப்படி இருக்கின்ற அந்த நிஷா சமயேன இவ அந்த இரவு இரவு காலத்தை போல இந்த கஜபக்ஷத்தில் சொல்லணும் அப்படின்னா பரிஸ்புரந்தி ரொம்பவும் அழகாக காணப்படுகின்ற சார்த சந்திரா அந்த அஷ்டமி சந்திராகிருதி மஸ்தக ஆபரண விசேஷ சகிதா அந்த அஷ்டமி சந்திரத்துக்கு என்ன ஒரு ஆகிருதி ஒரு ஃபார்ம் இருக்குமோ அதுபோல் ஒரு மஸ்தக ஒரு தலையில் இருக்கிற ஒரு ஆபரண விசேஷத்தோடு இருக்கின்ற நக்ஷத்திர மாலா சப்த விம்சதி சங்கியாக மௌக்திக கிரந்த் கிரதித ஆபரண விசேஷா நக்ஷத்திர மாலா அப்படிங்கிறது இங்கே வந்து ஒரு ஆபரணம் அந்த அதனுடைய ஹெட்டில் அந்த மாதிரி ஒரு மௌக்திகத்தினால் ஆக்கப்பட்ட ஒரு மாலா அதோடு காணப்படுகின்ற இந்த கந்தஹஸ்தினா சனாதீகிருத ஏகதேசம் ஐயா அதுக்கப்புறம் மேல லக்னம் ஒன்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கு மாCarpent வருதுமா மேல் படிங்கோ சரதารம்பேனिवा தட்டீத அர்ुण ஜாரு पुष्كرهனாமாமன ரூபேனिवा செ படிச்சிடுங்கோ ஆமன ரூபேனिवा కృత త్రిపతి విలాసేన స్పటికే గీరి టటేన ఇవ లగ్న

பிரகடித்த அருணசாரு புஷ்கரேன அந்த சரத்காலத்தினுடைய ஆரம்பத்துல எப்படி அஹ் செகப்பாகவும் அழகாகவும் இருக்கின்ற அந்த கமலங்கள் வெளி தோன்றுமோ அதுபோல இதனுடைய இந்த அழகான செவப்பாக இருக்கின்ற அந்த சுண்டம் அதனுடைய அந்த தும்பிக்க அதனுடைய அக்ரபாகம் பிரகாசத்தை அடையிறது சரத் ஆரம்பேன இவ பிரகட்ட அருண சாரு புஷ்கரேன புஷ்கரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இது பட்சத்தில் கமலங்கிற ஒரு அர்த்தம் சரியா அருணங்கிறது ரெண்டுத்துக்குமே ரத்தம் சகப்புங்கிறது தான் சாருங்கிறதும் ரெண்டுத்துக்கும் சுந்தரம் அழகுங்கிற அர்த்தம் யானைக்கு மாத்திரம் புஷ்கரம்னு சொல்லும் போது அங்க சுண்டம்ங்கிற ஒரு அர்த்தம் வரும் சரியா சோ அந்த சரத்காலத்தில் எப்படி வந்து சிகப்பாக இருக்கின்றதும் அழகாக இருக்கின்ற கமலங்கள் வெளி தெரியுமோ பிரகட்டனமாகுமோ அது போல அதே போல் என்ன அப்படின்னா ரொம்ப அழகாகவும் செக சிகப்பாகவும் இருக்கின்ற அந்த யானையினுடைய தும்பிக்கையினுடைய அக்ரபாகம் பிரகாசத்தை அடைகிறது சரியா அதுக்கு அடுத்தது வாமன ரூபேண இவ கிருத திரிபதி விலாசேன அந்த வாமன அவதாரத்தில் எப்படி வந்து பகவானான நாராயணனானவர் எப்படி வந்து பலியினுடைய அந்த இதில் யாகத்தில் இந்த மூணு மூணு உலகம் சொர்க்கம் மரத்தியலோகம் பார்த்தாலும் இது மூணையும் தன்னுடைய மூணு அடியினால அளக்கணும்னு நினச்சாரோ ஒரு விளையாட்டாக அது போல அந்த நாராயணரை போலவே என்ன அப்படின்னா இதுவும் தன்னோட கிருத்த திரிபதி விழா விலாசேன திரிபதி அப்படிங்கிறது அவருக்கு மூணு பாதம் இங்க வந்து பாதபந்தன ஸ்ரீங்கலா திருபத்தியாங்கிறது இந்த இது போட்டு இருக்கிற இந்த காதுல காலில் போட்டு இருக்கிற சங்கிலி அது சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு அந்த கிருத திருபதி விலாசேன அந்த சங்கிலியை வச்சுட்டு இது விளையாடிட்டு இருக்கு அந்த விலாசத்தோடு இருக்கின்ற இந்த கந்த க கந்தமாதனாம்னா கந்தாஸ்தினா சனாதிக்க தை ஏகதேசம் அதுக்கப்புறம் என்ன இன்னொன்று அப்படின்னா ஸ்பட்டி ஸ்பட்டிக்ககிரி தட்டேன இவ லக்ன சிம்ஹ முக பிரதிமேன எப்படி வந்து ஸ்பட்டிக கிரி ஆக்கப்பட்ட ஒரு மலை அந்த மலையினுடைய தட்டம் அந்த தட்டத்துல ஒரு சிங்கத்தினுடைய முகம் வந்து எப்படி வந்து பிரதிபலிக்குமோ ஸ்பட்டிகமயமான ஒரு பர்வத்தினுடைய அந்த தட்டம்ங்கிறது இங்க வந்து செவருங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுல எப்படி வந்து ஒரு சிங்கத்தினுடைய பிரதிபிம்பம் தெரியுமோ அது நடந்துட்டு இருந்தா அதே போல இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இதனுடைய அதனுடைய தந்தத்துக்கு மேல் பாகத்துல லக்னம் எதுனா சிம்ஹ முகத்துக்கு சமானமான ஒரு ஏதோ ஒரு சங்கிலியால கட்ட சங்கிலியால ஆக்கப்பட்ட ஒரு தந்தபந்தனம் அந்த அது வந்து ஒரு சிங்கமுகக்கு என்ன ஒரு அந்த என்ன சொல்றது லைன் சிக்னட் அது அது அந்த சிங்கத்தினுடைய முத்திரை படி பதித்த ஒரு ஒரு சங்கிலியானது இது இதில் லக்கணமாக இருக்கிறது வை கட்டப்பட்டதாக இருக்கிறது அதுக்கப்புறம் பிரசாதிதேன இவ ஆலோல கர்ண பல்லவ ஆ பல்லவ ஆகத முகேன கந்தமாத நாம்னா கந்தஹஸ்தினா சனாதீகிருத்த ஏகதேசம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பிரசாதி தேன இவ எப்படி வந்து ஒரு ஒரு பர்சன் ஒத்த வந்து பலவிதமான ஆபூஷணத்தை போட்டுன்னு இருக்கிற ஆபூஷணத்தினால பூஷிக்கப்பட்ட ஒரு வக்தி ஒரு ஒரு பர்சனுடைய முகமானது எந்த மாதிரி சஞ்சலமாக அவனுடைய கர்ண பல்லவங்களை இப்படி 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 ஆட்டுமோ ஆட்ட வைக்குமோ அது போல இது வந்து என்னன்னா இது வந்து இதனுடைய முகமும் காது வரைக்கும் விஸ்திருத்தமாக இருந்து கொண்டு இப்படி இப்படி ஆட்டின்னு இருக்கான் இதனுடைய தலையை சரியா ஒரு ஒரு பர்சன் வந்து எப்படி ஆபரணங்களை காதில் போட்டுனாலும் சரி அவன் அவன் இதில் போட்டுனாலும் இப்படி இப்படி ஆடும்போது அவைகளுடைய காதுகளும் ஆடுமோ அதுபோல பிரசாதித்தம் அப்படின்னால அலங்காரம் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் இ இதனுடைய கர்ண பல்லவங்களும் இந்த மாதிரி ஆடுகின்ற கர்ண பல்லவத்தோடு இருக்கின்ற அந்த முகேன அந்த கந்தமாத நாம்னா கந்தமாதம்னு பெயருள்ள அந்த கந்தஹஸ்தினா அந்த கந்தத்தோடு இருக்கின்ற அந்த யானைகள் யானையினால் சனாதீகிருத்த ஏகதேசம் அவைகள்லாம் இருக்க இருக்கப்பட்டது இந்த ராஜகுலம் இந்த ராஜபிராசாதம் அப்படிப்பட்ட ராஜபிராசாதத்தை இந்த சந்திராபீடக விவேஷர் உள் நுழைஞ்சான் சரியா சரியா இருக்கா